பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு செபி நோட்டீஸ் அனுப்பியது. அதற்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம் அடாவடியாக பதில் அனுப்பியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை, பங்கு விலை மோசடி உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டதாக அதானி குழும நிறுவனங்கள் மீது கடந்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியது. இந்த குற்றச்சாட்டால் பங்குச்சந்தையில் அதானி குழும பங்குகளின் விலை சரிந்த நிலையில் ஹிண்டன்பர்க்கின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அதானி மறுத்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சுமார் 1.5 ஆண்டுகள் விசாரணை மேற்கொண்ட செபி, அதானி குழுமம் எந்த தவறும் இழைக்கவில்லை என்று தெரிவித்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு செபி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸில் கடந்த ஆண்டு ஜனவரியில் அதானி குழுமம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையில் வேண்டுமென்றே பரபரப்பை ஏற்படுத்தி சில உண்மைகள் தெரிவிக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கி பல 100 கோடி ரூபாய் ரகசிய பரிவர்த்தனையில் அதானி நிறுவனங்கள் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டோம். இது தொடர்பாக தனது விசாரணையின் போது செபி கவனம் செலுத்தவில்லை. செபியின் நோட்டீஸ் முட்டாள்தனமானது. அதானி குடும்ப பங்குகள் கோடா மகிந்திரா வங்கியின் சர்வதேச பிரிவின் மூலமே ஷார்ட் செல்லிங் செய்யப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தில் கோடாக் மகேந்திராவை பாதுகாக்கும் நோக்கில் தன் நோட்டீஸில் செபி அவ்வங்கியின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்று தெரிவித்துள்ளது.